நன்றி உரைக்கு பிறகு சிடி ரிலீஸ் பண்ணப்படும், ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவோம். குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் இயக்குநரின் முதல் அட்ரஸ் இது. நல்ல சினிமா மட்டுமே எடுப்பேன் என்று அடம் பிடித்து படம் பிடிக்கும் இயக்குநர்கள் வரிசையில் இவரும் உண்டு. இப்படி ஒரு கிராமத்தையே அடையாளப்படுத்த முயற்சித்து ஒரு கதை அமைத்த இயக்குநர் பெரும் பாராட்டுதலுக்குரியவர். விருதுகளும் வெற்றிகளும் வாங்கி குவிக்கும் அத்தனை வாழ்த்துக்களோடு வரவேற்கிறோம் இயக்குநர் ராஜாமோகன் அவர்களின் அட்ரஸ். அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும், பெரியவங்களாம் வந்திருக்காங்க, தயாரிப்பாளர்கள், அத்தனை பேருக்குமே என் முதல் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எனக்கு பெருசாக ஸ்டேஜில் பேசி பழக்கம் இல்லை, ரொம்ப நாளாகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு குங்குமப்பூ கொஞ்சம் புறம் படம் பண்ணேன், அப்புறம் வானவராயன் வல்லவராயன் படம் பண்ணேன், அப்புறம் இந்த கதையை வந்து படமாக எடுத்துருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இங்கே நம்மளுக்கு யாருக்குமே தெரியறது கிடையாது. நம்ம நாட்டோட ஜனாதிபதியிலேருந்து பிரதமர்லேருந்து முதலமைச்சர்லேருந்து வார்டு கவுன்சிலர் வரைக்கும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு சொல்லிடுறாங்க பிபிசி நியூஸில், இல்லைன்னா லோக்கல் சேனலில், இல்லைன்னா சன் நியூஸில், எல்லாத்துலேயுமே. ஒவ்வொரு கிராமமும் கம்ப்யூட்டர் மயம் ஆகிட்டுருக்குதுன்னு அவங்க சொல்கிறதெல்லாம் திருநெல்வேலி வரைக்கும் தான். திருநெல்வேலியிலேருந்து உள்ளே போனால் இருக்கிற கிராமம் அவங்களுக்கு அது கிராமமாகவே தெரியறது கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி தான் கிராமம். அங்கே உள்ளே இருக்கிற எந்த கிராம ராஜா கம்பங்களும் தெரியாது, தாளையங்கோணம் தெரியாது, ஒரு பஸ் மட்டுமே வந்துட்டு இருக்கிற ஊர், ஒரு பஸ்ஸுமே வந்துட்டு போயிட்டு இருக்கிற வில்லேஜ் எதுவுமே தெரியாது, அட்ரஸ் இல்லாதவங்க. எங்கள் ஊரில் வந்து 100 வயல் அப்படின்னு ஒரு கிராமம் உண்டு, கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில களியாக்காவளைக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த ஊருக்கு வந்து 2015 தான் அட்ரஸே கிடச்சிது. அவங்க கேரளாவா தமிழ்நாடான்னு தெரியாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், இந்த கதை நிஜமா இல்லை வந்து கற்பனையான்னு. ஒரு நிஜ கதையை கொஞ்சம் கற்பனை கலந்து சொல்லியிருக்கிறேன். 2016 வந்து இந்த கதை எழுதும்போது குங்குமத்தில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்தது. பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் 15,000 பேர் கொண்ட ஒரு கிராமம் வந்து அட்ரஸே இல்லாமல் இருந்தது. இப்போ தான் வந்து ஆகஸ்ட் 15 வந்து இந்தியாவோட சேர்ந்தது அப்படின்னு. எனக்கு அதுவும் வந்து நமக்கு இல்லை இல்லை நம்ம கரெக்டான கதையை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஓ இங்கே பேசும்போது சொன்னாங்க அவங்க அந்த தயாரிப்பாளர். எங்கள் ஊர் எடப்பாடியில், அதுக்கு பக்கத்தில் இதே மாதிரி அட்ரஸ் இல்லாத ஒரு கிராமம் அப்படின்னு. கொடைக்கானலுக்கு அந்த பக்கம் இதை மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்குது. நம்ம நாட்டோட பார்டரில் இதை மாதிரி விடுபட்டு போன எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு கிராமத்தை பற்றின கதை தான் இது. இது உண்மையிலேயே நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், இன்றைக்கி அப்படி கிராமம் இருக்குதா அப்படின்னு. இருக்குது. இன்னும் நிறைய வழிகளை சுமந்துக்கிட்டு நடக்கக்கூட பாதை இல்லாமல் சைக்கிள் கூட போக முடியாத ஊர் இருக்குது. அப்படி ஒரு ஊரை கண்டுபிடிச்சி தான் நான் ஷூட்டிங்கே பண்ணினேன். 8 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போய் ஷூட்டிங் பண்ணோம். எல்லா நடிகருமே எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சாங்க. எல்லாமே புதுமுகனதுனால நம்மளுக்கு ஒத்துழைச்சாங்க. மற்றவங்களை வந்து நான் வந்து சீட் பண்ணி கொடைக்கானல் பக்கத்துலேயே ஒரு வில்லேஜில் வந்து எடுத்தேன். அதனால பத்திரிகையாளர்களுக்கும் இவங்களுக்கும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இது உண்மையை பேஸ் பண்ணி எழுதின கதை. இது அப்படியே உண்மை கதை அப்படின்னு நான் சொல்லலை, உண்மையை பேஸ் பண்ணி எழுதின கதை அப்படின்னு சொல்லணும். அப்புறம் என்னுடைய தயாரிப்பாளர் பற்றி பேசணும். ரொம்ப நல்ல தயாரிப்பாளர், நிறைய போராட்டங்கள். இந்த படம் வராதுன்னே சொன்னாங்க. நான் இதை வந்து சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன். மேடையில் நம்ம வந்து ரொம்ப பேசக்கூடாது, பேசுனா ரொம்ப அது வந்து என்னென்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பயர் அப்படியே குறைஞ்சிரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுது. இந்த படம் வரவே வராது அப்படின்னா எல்லாருமே அது எப்படி இந்த படம் வரும் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் இல்லை, அது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பேச போனாலோ, இதை பேஸ் பண்ணி ஏதாவது நம்ம வந்து பணம் வாங்கி ஷூட்டிங் போனாலோ ஏதோ ஒன்று வரும். இல்லைன்னா முடியாது. கொரோனா வந்துச்சு 2 வாட்டி, நாங்கள் ஷூட்டிங் போகலான்னு பிளான் பண்ணோம், அதில் வந்து ஒரு 2 வருஷம் போயிடுச்சு. எல்லாருமே சொல்லும் போதும் என் மியூசிக் டைரக்டரும் என் ஒய்ஃபும் என் குழந்தைங்களை மட்டும்தான் நம்புகிறாங்க. இல்லைப்பா அந்த படம் வரும் அப்படின்னு என் குழந்தைங்க சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, இல்லைத்தா அந்த படம் வரும் அப்படின்னு. என் மியூசிக் டைரக்டர் சொல்லுவோம் அப்படி, இல்லை ராஜமோகன் இந்த படம் வரும் அப்படின்னு. எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க, ஒவ்வொரு டெக்னீஷியனுமே விட்டுட்டு போயிட்டாங்க. நிறைய அவமானங்கள், நிறைய கடன்கள், நிறைய கஷ்டங்கள், இதையெல்லாம் தாண்டி இந்த கதையை மட்டும்தான் நான் நம்பினேன். ஒரு கதை படமாகும் அப்படின்னா டைரக்டர் படமாக்குற அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஒரு தயாரிப்பாளர் இல்லை இல்லை எடுக்கிற தயாரிப்பாளர்லாம் படம் எடுத்தால் ஓடிடுமா? ஓடாது. எல்லா டைரக்டர் எடுத்த படம் முடியுமா? வராது. ஒரு கதை நினைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என் கதை தான் நினைச்சது இந்த படம் தயாராகிறதுக்கு. இந்த நடிகன் வேணும், அதுதான் கொண்டு வந்தது. இது வேண்டாம், அதுதான் நியமிச்சது. இந்த காட்சி எடுப்போம், அதுதான் முடிவு பண்ணிச்சது. என் கதை முடிவு பண்ணிச்சது. ஏன்னா என் கதைக்கு உயிர் இருக்குன்னு நான் நம்புறேன்.
அந்த கதைக்கு உயிர் இருந்ததுனால தான் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன். அதே மாதிரி இதை வந்து ஒரு நன்றி சொல்கிற இடமாவும் நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா என் படம் வராமல் நான் நிறைய கஷ்டங்கள், நிறைய அவமானங்கள், துக்கங்கள் இதோட நான் போராடிட்டு இருக்கிறப்போ எனக்கு என்னோட குருநாதர் விஜயமிட்டன் சார் மிகப்பெரிய தெய்வம் மாதிரி எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. சிலவங்க வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க, ஆனால் மில்டன் சார் வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். நான் சினிமா வீட்டு போயிட்டேன், என்னடா இது ஒன்றே ப்ரொடியூசருக்கு காசு வர மாட்டேங்குது, காசு வந்தால் கொரோனா வந்துடுது, கொடுக்குற ஃபைனான்ஸே திருப்பி பின்னாடி போயிடறாங்க, இதுக்கடையில் 10 பேர் சொல்லிடுறாங்க நீ பணம் கொடுக்காத உனக்கு அந்த படம் வராது அப்படிங்கிறாங்க. வேணாம் நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு கடை வச்சு பிழைச்சிக்கலாம் அப்படின்னு நான் ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் மில்டன் சார் ஒரு நாள் கேட்டார், நீ எங்கடா இருக்கிற அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் ஊரில் இருக்கிறேன் சார், கடை வைக்க போகிறேன் சார், கடை வச்சுட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு. அப்புறம் என்னை திட்டி நீ உங்களை கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கோவிட் முடிச்சதையுமே என்னை வந்து கன்னட படத்துக்கு ஒர்க் பண்ண கூட்டிகிட்டு போனாங்க. நான் அங்கே போய் ஒர்க் பண்ணேன். அப்பவும் என் ப்ரொடியூசருக்கு பணம் கிடைக்கல, எதுவுமே நடக்கலை, வெயிட் பண்ணலாம் ராஜமோகன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். நான் அதெல்லாம் ஒன்றுமே நான் போகணும் போய் மில்டன் சாருக்கு வந்து நான் முன்னாடி அசண்டாக்டாக எப்படி ஒர்க் பண்ணணும் அது மாதிரி நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கன்னட படம் போய் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மில்டன் சார் வந்து சிவராஜ்குமார் சார்கிட்ட வந்து என்னோடய டீசர் காமிச்சாங்க. அந்த டீசர் காமிச்சு சிவராஜ்குமார் சார்கிட்ட சொன்னாங்க, இவர் வந்து என்னோடய அசிஸ்டண்ட்டு, 3 படம் டைரக்ட் பண்ணிட்டார் சார், நீங்கள் கதை கேளுங்க சார், நல்ல திறமையான பையன் அப்படின்னாங்க. அவர் எனக்கு கதை கேட்டார். அதற்கான அடுத்த கட்ட வேலைகள் நடந்துகிட்ருக்குது. இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பையும் ஒரு வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுத்த மில்டன் சாருக்கு இந்த டைமில் வந்து நான் நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டுருக்கேன். அப்புறம் சரவண சார், செந்தில் சார் அப்படின்னு இங்கே எல்லாருமே சொன்னாங்க, இந்த படம் ஒரு கதையை கேட்டுட்டு ஒரு விஷயம் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு இல்லை இல்லை இந்த படத்தை வந்து நம்ம போட வேண்டாம், அந்த படத்தை வந்து நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சாரை என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க ஆஃபீஸில் வச்சு பேசி இந்த படத்தை நகர்த்தினதுக்கு மிக முக்கிய காரணம் சரவணன் சாரும் செந்தில் சார் தான். அவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்கிறது பிகேன் சார் ஸ்க்ரீன் தான், அவங்க ரெண்டு பேரும் தான் எங்களுக்கு பின்னாடி எல்லாமே. அப்புறம் விடியல் ராஜ் சார், அவங்க வந்து எப்போவுமே ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாங்கன்னா எங்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்பாங்க, அது ஏன் கேட்குறாங்கன்னு எனக்கே தெரியாது, டீ ஏதாவது சாப்பிட்டியா, சாப்பாடு யாருமே என்கிட்ட கேட்டதே கிடையாது. அவங்க வந்து ப்ரொடக்ஷனில் கேட்பாங்க, ஆனால் என் ப்ரொடியூசர் நாங்கள் எல்லாருமே ஓடிட்டு தான் இருப்போம், யாருமே வந்து அதாவது நான் மட்டும்தான் கஷ்டம் அப்படி கிடையாது, நான் ரொம்ப கஷ்டமாக தான் நான் விருப்பப்பட்டு தான் ரொம்ப பண்ணினேன். என் ப்ரொடியூசரும் ஓடிட்டே தான் இருப்பார், அவர் தான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரியே வேலை பார்ப்பாரு. அவன் பாட்டு பார்த்துட்டு சொன்னார் நல்லா இருக்குது அப்படின்னாரு. எப்போவுமே என் மேலே அக்கறை எடுத்து, என் படத்து மேலே அக்கறை எடுத்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணுற விடியல் ரைஸாக இருக்கும், நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதை தாண்டி என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருமே சம்பளம் வாங்கினது கிடையாது, நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது பேட்டா கொடுங்க சம்பளம் கொடுங்க அப்படின்லாம் கேட்டதே கிடையாது. அவ்வளோ கஷ்டத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடன்பட்டுருக்கிறேன். அத்தனை பேருமே நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிக்குவாங்க, என்ன சாப்பாடு கொடுக்குறோமோ அதை சாப்பிட்டு போவாங்க. இந்த படம் அவங்கள வந்து இழுத்துட்டு வந்து தான் சொல்லணும். எங்கள் வீட்டில் எங்கள் தம்பி இல்லைன்னா நான் சக்கரை பொங்கல் கூட வைக்க விட மாட்டேன். எங்கள் தம்பி ஊரில் இல்லாதப்போ சக்கரை பொங்கல் வைக்கிறதா இருந்தால் கூட என் வீட்டில் சொல்லுவேன், இல்லை இல்லை தம்பி வந்துட்டோம் அப்புறம் சக்கரை பொங்கல் வச்சுக்கலான்னு. ஆனால் நீங்கள் தம்பி இந்த ஊரில் இல்லை, அவர் வெளியூரில் ஷூட்டிங்கில் இருக்கிறார் பாலாசார் கூட. இந்த விழா நடக்கிறதுல வந்து நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவரும் இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்கிறாரு, அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து இந்த பெரியவங்க ராஜன் சார் வந்து எங்கள் படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சுரேஷ் சார், சுரேஷ் சார் வந்து எனக்கு மாணவராயன் வல்லவராயன் பார்த்துட்டு ரொம்ப பேசணும் நாங்கள் ரெண்டு பேருமே. அவங்க இந்த படத்துக்கு மறைமுகமாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும்போது அழகன் தமிழ்மணி ஐயாவும் அஜய் சாரும் சொல்லுவாங்க, சுரேஷ் சார் பேசியிருக்கிறாங்க, சுரேஷ் சார் பேசியிருக்காங்க. அப்போ எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கும், ஏன்னா யாருமே கவனிக்காம அந்த இடத்துல நம்ம யாராவது நம்மளுக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அப்படி சுரேஷ் சாரை வந்து கடவுள் மாதிரி தான் நான் பார்த்தேன் அந்த டைமில். அவங்க சொன்ன அந்த கையெழுத்தாகட்டும், வேற ஒரு விஷயம் ஒரு நடிகர்கிட்ட பேசி நீ அதை பண்ணி கொடு அதை பேசணும் அப்படின்னு சொல்லும்போதாகட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே சுரேஷ் சார் தான் காரணம். இங்கே வந்து அதுக்கு நான் சுரேஷ் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டுக்கிறேன். அப்புறம் இசைக்கு பரத், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ரொம்ப நல்ல நடிகன், அதை தாண்டி ரொம்ப யதார்த்தமான பையன், ரொம்ப யதார்த்தமான பையன். அவனைம்மா நம்ம வந்து ரூம் இல்லைம்மா நமக்கு படுத்துக்கலாமா அப்படின்னா சரிண்ணே அப்படின்றவான். பரத் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் வரீங்களா அப்படின்னா சரிண்ணே அப்படின்றவான். உண்மையிலேயே நான் குங்குமப்பூ கொஞ்சம் பிறகு நியூ பேஸ் வச்சு தான் பண்ணேன், வானவராயன் வல்லவராயன் இல்லை மாக்காப்பான்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இந்த படத்தில் வந்து நான் ரெண்டாவது படமாக வந்து பரத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு கோலிஸோட ஒன்று எங்கள் டைரக்டரோட படம், ரெண்டாவது படமாக என் படத்தில் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் நாடோடிகள் வர்றதுக்கு முன்னாடியே. உண்மையிலேயே நியூ புதுமுகங்கள் வர்றதுல வந்து பரத் வந்து ரொம்ப நல்லா வருவான், ரொம்ப நல்லா நடிக்கிறான்,
ரொம்ப நல்ல பையன். முதல்ல விசுவாசமா இருக்கிறான், இந்த சினிமாவுக்கு விசுவாசமா இருக்கிறான். டைரக்டர் விசுவாசமா இருக்கான்னு அவசியம் கிடையாது, ப்ரொடியூசர் விசுவாசமா இருக்கான்னு அவசியம் கிடையாது. நீ செய்யற தொழிலுக்கு முதல்ல ஒரு மனிதன் விசுவாசமா இருந்தாலே அவனை வளர்க்கும் இல்லையா, அவன் இந்த சினிமாவுக்கு விசுவாசமா இருக்கிறான்னு நம்புறேன். அப்புறம் தியா படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றேன், என்னோட எல்லா படத்துலயுமே நான் ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் தான் பண்ணியிருக்கிறேன். அவங்க தான் நம்மளுக்கு வந்து கரெக்டா நம்ம சொல்றதை கேட்பாங்க. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, ஃபர்ஸ்ட் தமிழ் தெரியாது, அதுக்கு என்ன என்னன்னு வந்துட்டு இருந்தது மலையாளத்தில் எது இல்லாமல் சொல்லுவோம். இப்போ தமிழ் படிச்சிச்சு கொஞ்சம், நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது தமிழ் படிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அழகு தமிழ் மணி ஐயா, அவங்க வந்து எப்போவுமே ஃபோன் தானே சொல்லுமானே அப்படின்னு தான் சொல்லுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம எவ்வளோ துக்கத்தில் இருந்தாலுமே பார்த்துக்கலாம்ப்பா, ஒன்றும் இல்லைப்பா பார்த்துக்கலாம், அப்போ நான் இருக்கல நீ ஏன் கவலைப்படுற பார்த்துக்கலாம் அப்படின்னுவார். அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன். அப்புறம் இங்கே வந்திருக்கிற டெக்னீஷியன் பத்திரிகை நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள், என் கஷ்ட காலத்தில் உதவின எல்லா நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி, இந்த விழாவை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொண்டு போயிருக்கிற ஜான்சன் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சரவணன் சார், செந்தில் சார், தீபக் அண்ணே, சரவணண்ணே, இன்னும் யாருக்காவது நான் நன்றி சொல்ல நிறைய இருந்திருக்கோம், விடுபட்டு போயிருந்தேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் எல்லாத்துக்குமே சேர்த்து நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப வணக்கம்.